ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபு எம் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம இந்த வேலை வாய்ப்பு வீடியோல தமிழ்நாடு அரசு ஆவின் பால் நிறுவனத்தில் அருமையான சூப்பரான பதவிக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அனைத்து மாவட்டத்தினரும் விண்ணப்பிக்கலாம், ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாகவோ அல்லது ஸ்பீடு போஸ்ட் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம். கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12வது வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கும், ஐடிஐ முடித்தவங்களுக்கும், டிப்ளமோ பிடெக் முடித்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அருமையான சூப்பரான போஸ்டிங்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே கொடுத்துரு போஸ்ட் அனைத்துமே பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் ஜாபு. ஸோ விண்ணப்பிப்பதற்கு எந்தவித அனுபவம் வந்து தேவையில்லை. ஸோ இதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வேலை வாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தி காஞ்சிபுரம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியன் லிமிட்ல இருந்து இந்த வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துரு போஸ்ட் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேஸ் போஸ்ட்டு, அது பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் ஜாப. மூன்று விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. டெபியூட்டி மேனேஜர் சிஸ்டம், டெபியூட்டி மேனேஜர் சிவில், சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட், மூன்று விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மூன்று பதவிகளுக்குமே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 37 டிஸ்ட்ரிக்ட் உள்ள மேல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அனைவருமே விண்ணப்பிக்கலாம். ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்கான ஃபுல் டீட்டெயில்ஸை பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா டெபியூட்டி மேனேஜர் சிஸ்டம் 4 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 35,900. கம்யூனல் டேர்ன் பார்த்தீங்கன்னா ஜிடி நான் பிரியாரிட்டி. ஸோ பார்த்தீங்கன்னா ஜிடி நான் பிரியாரிட்டி வந்து கொடுத்துருக்கிறதால இந்த பதவிக்கு அனைத்து ஜாதியினரும் விண்ணப்பிக்கலாம். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன்ஜினியரிங்கில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அப்படி இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்படியும் இல்லைனா மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து முடித்திருக்கணும். இதில் ஏதாவது ஒன்று வந்து முடித்திருந்தால் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்தாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டெபியூட்டி மேனேஜர் சிவில், பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 35,900, 4 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. கம்யூனல் டேர்ன் பார்த்தீங்கன்னா ஜிடி நான் ப்ரியாரிட்டி. ஸோ பார்த்தீங்கன்னா ஜிடி நான் ப்ரியாரிட்டி வந்து கொடுத்துருக்கிறதால அனைத்து ஜாதியினரும் டெபியூட்டி மேனேஜர் சிவில் போஸ்டிங்க்கு விண்ணப்பிக்கலாம். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங். ஸோ அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட், சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,500 வந்து தராங்க. ஸோ அதுக்கடுத்த எத்தனை வேகன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதற்கான இன சுழற்சி விவரங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்துக்கங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டண்ட்டுக்கு 12வது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். 12வது வகுப்பு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். லைக் டிப்ளமோ, எனி டிகிரி, பிடெக் முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். குறைந்தபட்ச கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 12வது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், அல்லது ஐடிஐயில் ஏதாவது ஒரு ட்ரேடு வந்து முடித்திருக்கலாம். எந்த ட்ரேடு வேணாலும் முடித்திருக்கலாம். ஐடிஐயில் ஏதாவது ஒரு ட்ரேடு முடித்திருந்தாலே போதும், நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஓசி, எம்பிசி, பிசி பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் டிடி எடுத்து அனுப்புகிற மாரி இருக்கும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்ஏ, எஸ்டி பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க ஃபீஸு. ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 1க்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும், ரைட்டுங்களா? சரி, பார்த்தீங்கன்னா இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னா இதற்கான விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய இணையதளத்தில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் செஞ்சுக்கிடுங்க. டவுன்லோட் செய்த பிறகு இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சுருங்க. பூர்த்தி செஞ்சிட்ட பிறகு செல்ஃப் ஆட்டஸ்ட் ஜெராக்ஸ் காப்பிஸ் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ், ஆல் டிக்கெட்ஸ் 2 வந்து எங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆஃபீஸ் காப்பி ஒன்று கொடுத்துருப்பாங்க, கேண்டிடேட் காப்பி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல் டிக்கெட்டும் வந்து பூர்த்தி செஞ்சுருங்க. ஸோ அதில் தேவையான காலங்கள் மட்டும்தான் பூர்த்தி செய்யணும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா டிடி, ஒரிஜினல் டிகிரி, சரிங்களா? ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆட்டஸ்ட் என்வலப் 3 வந்து கேட்டிருக்கிறாங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ 3. ஸோ அனைத்தையும் பூர்த்தி செய்து விண்ணப்பத்துடன் ரிக்வஸ்ட் பண்ணி அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா சென்னை முகவரி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த முகவரிக்கு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாகவோ அல்லது ஸ்பீடு போஸ்ட் மூலமாகவோ அனுப்பி வைக்க வேண்டும். ஸோ என்னைக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா 4/3/2020,
மாலை 5:30 மணிக்குள் அவர்களுக்கு கிடைக்கிற மாரி அனுப்பி வைக்க வேண்டும். தமிழ்நாட்டில் 37 டிஸ்ட்ரிக்ட்ல மேல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அனைவருமே விண்ணப்பிக்கலாம். ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா என்னோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட் வந்து எழுதி அனுப்பணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, இந்த ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் எழுதி அனுப்பணும். ஸோ என்ன போஸ்டிங் வந்து நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த போஸ்ட் நேம் எழுதுருங்க. அப்ளிகேஷன் பார்ட்டி போஸ்ட் ஆஃப், ஸோ நீங்கள் எந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா அப்ளிகேஷன் பார்ட்டி போஸ்ட் ஆஃப் சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் அப்படின்னு எழுதணும். ரைட்டுங்களா? ஸோ அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் எழுதுருங்க. அதுக்கடுத்து 2 என்றதில் அவருடைய முகவரி, பிரம்மன்றத்தில் உங்களுடைய முகவரி வந்து எழுதிருங்க. ஸோ இந்த ஃபார்மேட் வந்து நீங்கள் எழுதி அனுப்பணும் என்வலப்பு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா டெபியூட்டி மேனேஜர் சிஸ்டம், டெபியூட்டி மேனேஜர் சிவில்ஸ் இந்த 2 பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 30 வந்து கொடுத்துருக்குறாங்க. எஸ்சி, எஸ்ஏ, எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி, பிசிக்கு பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட். சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் போஸ்டிங்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 30, எஸ்சி, எஸ்ஏ, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 35, எம்பிசி, டிஎன்சி, பிசி பார்த்தீங்கன்னா 32. ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா டிடி வந்து எந்த பெயர் எடுக்கின்றது கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதுபடி எடுத்துக்கிடுங்க. ஸோ அதுக்கடுத்தாக்க செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஓரல் டெஸ்ட். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ட் டைப் குவெஸ்சன் தான் இருக்கும், இங்கிலீஷ் நாலேஜ், டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் அண்டு குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், ஜெண்டர் நாலேஜ் அண்டு சப்ஜெக்ட் நாலேஜ். ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஓரல் டெஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 85 மார்க்ஸு, ஓரல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 15 மார்க்ஸ், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ். ஸோ இந்த பேர்லாம் வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கிறேன், டவுன் செய்துக்குள்ளே படித்து பார்த்துங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.